ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக விஜயதசமியும் சரஸ்வதி பூஜையும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வீட்டில் விஜயதசமி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். விஜயதசமி அன்றைக்கு இன்னொரு முக்கியமான நாளும், அது வந்து ஷிரடி பாபாவோட நினைவு நாள். ஸோ மார்னிங் வந்து நான் ஃபஸ்ட்டு விஜயதசமியோட அந்த பூஜை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி விஜயதசமி அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க, பட் நாங்கள் எதுவும் ஆரம்பிக்கலை. பட் பழசு நாங்கள் ஆரம்பித்தது நிறைய இதுக்கு ஒரு குட்டி கேப் விட்டுருந்தோம். சரி, அதை வந்து இந்த ஒரு நவராத்திரி ஒரு விஜயதசமியை வச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணின விஷயத்தில் ஒன்று வந்து ஆரோக்கு ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவனோட எக்ஸாம், ஸ்கூலு அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. ஸோ இதை ஒரு சாக்காக வச்சு இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நவராத்திரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு குட்டி கிளிப்ஸ். தானனம் பூரகநாதி சேவிதம் கவித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். புத்திர்பலம் புத்திர்பலம் யசோதையாம் நிர்பயத்வம் அரோக்தாம் அஜாத்தியம் வாக்பதத்வம்சம் ஹனுமத் சரணத் பவேத். சரஸ்வதி நமஸ்துப்யம் மாயரே காமரூபிரி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌதுமே சதா. நமஸ்தேஸ்து மாமாயே ஸ்ரீபீதே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூதே கோலாசுரபயங்கரே சர்வ பாபஹரே தேவி மாலக்ஷ்மி நமோஸ்துதே. சர்வக்னே சர்வ வரதே சர்வ துஷ்டபயங்கரே சர்வ துக்கஹரே தேவி மாலக்ஷ்மி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயணி மந்திரமூர்த்தி சதா தேவி மாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோக ஜே யோக சம்பூட்டே மாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம மாரௌத்ரே மா சக்தி மாஉதரே மா பாபஹரே தேவி மாலக்ஷ்மி நமோஸ்தே. பத்மாசன சததே தேவி பரப்ரஹ்ம ஸ்வரூபிணி பரமேஷி ஜகன்மாதா மாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்காரபூஷிதே ஜகஸ்திதே ஜகன்மாதா மாலக்ஷ்மி நமோஸ்துதே. மகாலக்ஷ்மி மாலக்ஷ்மி அஷ்டகம் சோஸ்திரம் யற்படே பக்திமானர இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லோகம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் அவன் வந்து பாட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கான். டீச்சர் வந்து இந்தியாவிலேருந்து ஆன்லைன்ல தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. யூஸ்வலாக ஃப்ரைடேஸ் அவனுக்கு கிளாஸ் கிடையாது, பட் ஸ்டில் விஜயதசமி அன்னைக்கு குருவோட பிளெஸிங்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகே சொன்னதுனால இப்போ பாட்டு கிளாஸ். ஜன்னிச்சையல்லாம் உண்டன் மேலே வைத்தேன்
எல்லாவும் பயமில்லை. நம்ம வீட்டுக்கிட்டக்க ஒரு லலிதாம்பிகை கோயில் இருக்குது. ஆக்சுவலி இந்த இயர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே இப்போ நவராத்திரிங்கிறதுனால கொலுவுமே வச்சுருக்காங்க. ஸோ அன்றைக்கி நாங்களுமே அங்கே போயிட்டு வந்தோம். ஸோ டேவே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருந்தது. இதோட விஜயதசமி செலிப்ரேஷன் முடிஞ்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஷிரடி பாபாவோட நினைவு நாளும் கூட. ஸோ ஆக்சுவலி பாபா வந்து மகாசமாதி அடைஞ்ச டைம் வந்து அரௌண்ட் 2:00. ஸோ நான் அதனால் லேட்டாக தான் அரௌண்ட் 11:30 மாதிரி தான் பாபாஜிக்கான பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினேன். நான் யூஸ்வலாகவே வந்து விஜயதசமி அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருப்பேன். ஸோ அதனால் ஸ்லோவாக 11:00 மேலே பூஜை ஆரம்பித்து 2:00 ஆரத்தி காட்டிட்டு அன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ணுறோமோ அது சாப்பிடுவேன். ஸோ பிரசாதத்துக்கு வந்து நான் வந்து மக்கானா பாயசம் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணேன், ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறமே சுண்டல். யூஸ்வலாக வெண்பொங்கலுமே பண்ணுவாங்க, ஏன்னா பாபாவுக்கு கிச்சடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் அது ஈவினிங்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் செய்யலை. அண்டு நான் அன்றைக்கி வந்து சச்சரித்திரம் படிப்பேன். யூஸ்வலாக முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா லைக் 7 days வச்சு அந்த விஜயதசமி அன்னைக்கு முடிக்கிற மாதிரி படிப்பேன். பட் இப்போ ஆறோட என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியறதில்ல. ஸோ அதனால் வந்து அன்னைக்கு ரேண்டமாக அந்த புக்கை ஓப்பன் பண்ணும்போது எந்த பேஜ் வருதோ எந்த சாப்டர் வருதோ அந்த சாப்டரை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆக்சுவலி சாப்டர் 2:52 வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் தான் வந்து பாபா வந்து மகாசமாதி எப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் யாராவது படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாப்டரை படிக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு ஆக்சுவலி அந்த சாப்டர் படிக்கும் போது எல்லாமே வந்து கண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி வரும், என்னமோ அந்த கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அன்றைக்கு நான் அந்த மாதிரி படிச்சுட்டு 2:00 மாதிரி ஆரத்தி காட்டி நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணோம். அண்டு ஆக்சுவலி நாங்கள் வந்து பெண்ணு நம்ம விஜயதசமி அன்னைக்கு சாமிக்கு வச்சுருந்ததுனால ஏதாவது எழுதணும் அதில் அப்படின்னு தோண்டிகிட்டு இருக்கும்போது ஆரோ சொன்னால் ராமஜெயம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டுனேன். ஸோ அதனால் ஆரத்தி பாபாவோட ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் ராமஜெயமும் எழுதி அன்றைக்கி வந்து பாபாவுக்கு எங்களோட பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணினோம். ஆக்சுவலி இந்த விஜயதசமி அன்னைக்கு லக்கிலி ஆரோக்கு வந்து ஸ்கூல் லீவாக இருந்தது. ஏன்னா என்னால் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து அந்த பூஜையோட ரிலேட்டட் திங்ஸில் அவனை இன்வால்வ் பண்ண முடிஞ்சுது. எஸ்பெஷலி இந்த கோவிட்னால நாங்கள் ரொம்ப 2 வருஷம் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு போய், ரொம்ப நம்ம ட்ரெடிஷனை விட்டு ரொம்ப தள்ளி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பண்டிகை நாள்லாம் வரும்போது அவனும் வீட்டில் இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துலேயும் நம்ம இன்வால்வ் பண்ணும்போது இது இதனால தான் இதெல்லாம் நம்ம இப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், இதெல்லாம் இங்கே வைக்கிறோம், சாமிக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க முடியுது. ஸோ அவனும் வீட்டில் இருந்து என் கூட எல்லாமே பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு விஜயதசமி ஒரு நவராத்திரியை வந்து நம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஸோ உங்கள் வீட்லேயும் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த விஜயதசமி அதுவுமா நீங்கள் ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விஷஸையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டேக் கேர் அண்ட் ஹாவ் அ பிளஸ் டே. கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அச்சுதம் கேசவம் ராம நாராயணம் கிருஷ்ணராமோதரம் வாசுதேவம் ஹரிம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண.